நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டைவருக்கும் கைவிடி சேனல். நண்பர்களே, இந்த சேனல்ல மாற்றுத்திறனால சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்? உங்களுக்கு எல்லாம் பிடித்தமான நிகழ்ச்சி கேள்வி பதில். மாற்றுத்திறனாளிகள் தாங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல கமெண்ட்ஸ்ல போட்டுட்டு வரீங்க. அந்த பிரச்சனைகள்ல, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எனக்கு தெரிந்த பதில்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக தான் அமைகிறது இது கேள்வி பதில் நிகழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், குறிப்பாக நம்முடைய வலைத்தள நேயர்கள், தாங்கள் சந்தித்த, தாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ச்சியாக நமக்கு வந்து கேள்விகளாக கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு வராங்க. அந்த கேள்விகளெல்லாம் தொகுத்து எனக்கு தெரிஞ்ச பதில்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சில பேர் சொல்கிறாங்க, என்னங்க நான் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலுமே சொல்லிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களில் நீங்கள் எழுப்பிய கேள்விகளில் எனக்கு தெரிந்த பதில்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு பகிர்ந்துட்டுருக்கேன். எனக்கு தெரியாத கேள்விகளுக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாத, அதாவது திக்கு தெரியாத காட்டில் கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் வந்து என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தெரியாத விஷயங்களை யாரிடம் கேட்டு நான் தெரிந்து கொள்ள முடியுமோ அவர்களிடம் தெரிந்து கேட்டு கூட நான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன். இப்போ கூட ஒரு நேயர் என்ன சொல்லியிருந்தானா, எங்கள் அப்பா வந்து டீச்சரு, எங்கள் அம்மா வந்து அவர் வந்து இறந்துட்டாரு, அவருடைய பென்ஷன் அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க, அம்மாவும் இறந்துட்டாங்க, அவருக்கு பிறகு எனக்கு பென்ஷன் வருமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆனால் இது உண்மையிலேயே வந்து எனக்கு தெரியல. தெரியலைங்கிறதுனால இன்றைக்கி காலையிலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தாசில்தார், ஒரு கலெக்டர் உட்பட, நம்ம சப் கலெக்டர் உட்பட அவங்கள்ட்ட கேட்டோம். அப்படி ஒன்று இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை, சட்டத்தில் இல்லை. கணவன் மனைவிக்கு தான் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, மற்றவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் நாங்கள் விசாரிக்கிறோம், திங்கக்கிழமை நாங்கள் உங்களுக்கு நான் முழுமையான பதில்களை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி என்பதால் அதுக்கான வாய்ப்பு இருக்கா என்னங்கிறத நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. ஆக ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா, தெரியாத விஷயத்தில் பொதுத்தளத்தில் போட்டு உங்களுக்கு வந்து தவறான வழிகாட்டுதல்களை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இப்போ சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தவிர்க்கிறேன். பதில் தெரியல அப்படிங்கிறதா இன்னொரு நேயர் கூட தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி இணையதள ரயில் பாஸ் வந்து நான் வாங்கிட்டேன், ஆனால் வாங்கினதுக்கப்புறம் வந்து அதை பயன்படுத்தி நான் ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனால் டிக்கெட் வரமாட்டேன்னு கேட்குறாரு. அதுக்கும் நான் என்ன பதில் சொல்ல வேண்டியிருக்குன்னா, யூடியூபர் கிடையாது. முழுக்க வந்து தொழில்நுட்பங்களை பூரா புகுத்தி அது வந்து உங்களுக்கு விளக்குற வகையில் தெரியாது. சில யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, வெறும் வாய்ஸ் மட்டும் வரும், அந்த புகைப்படங்கள் மட்டும் காமிச்சு கூகுள்னா கூகுளுக்குள்ளே போய் அந்த அம்புக்குறி போகிற மாதிரி அதை ஜூம் பண்ணி காமிப்பாங்க. அந்த மாதிரியான பல விஷயங்கள் ஒன்று காமிப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து அந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து ஆன்லைனில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எனக்கான டிக்கெட் பூராமே நான் வந்து ஆன்லைனில் தான் நான் டிக்கெட் எடுக்கிறேன். எப்பயுமே இது வரைக்கும் நான் ஸ்டேஷன் போனதே இல்லை, தொடர்ந்து நான் வீட்டில் உட்காந்து நானே என்னுடைய ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அதை உங்களுக்கு நான் விளக்கணும் அப்படின்னா, தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இது மாதிரியான தொழில்நுட்பத்தை நான் கற்றுக்கிட்டால் தான் முடியும். அதை கற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் நான் ஈடுபட்டுருக்கேன். அப்படி கற்றுக்கிட்ட போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போகிறேன். இது என்றைக்குமே உகந்த வீடியோவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதற்கும் நீங்கள் காத்திருக்கணும் அப்படிங்கிறதான் இதுக்கான பதிலாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கேன். இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்நேராக கலைச்செல்வன் கேட்டிருக்காரு, ஐயா எனக்கு கால் 75% ஊனம், நான் வந்து மாற்றுத்திறனாளிகள் போய் உதவித்தொகை கேட்டேன், அவங்க வந்து வீட்டை போய் கழித்து வந்து கொடுக்குன்னு சொன்னாங்க. வீட்டை போய் கழித்து வந்து கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு போய் கேட்டால் நீங்கள் திரும்ப தாலுகா ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணீங்க, என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் சரியா இருக்கும்னு கேட்குறாங்க. நண்பர்களே, நான் உங்களுக்கு மொத்தம் ஏற்கனவே நான் ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். 2000 ரூபாய் உதவித்தொகை யாருக்கு, 1000 ரூபாய் என்பது உதவித்தொகை யாருக்கு அப்படின்னா, உதவித்தொகை பெறுவது எப்படி அப்படிங்கிற சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை முழுமையாக பாருங்கள். அதாவது கைகால் ஊனமுற்றவர்களில் 75% மேல்பட்டவர்கள், தசைச்சிறு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மனவளர்ச்சி கொண்டவர்களுக்கு மட்டும்தான் 2000, மற்றவர்களுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் கால் ஊனம் 75% போட்டிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 2000 ரூபா உதவித்தொகை தான். இதை ஏன் மறுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பாக இது தவறான விஷயம், உடனடியாக நீங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இது புகார் கொடுங்க அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வேண்டிய விஷயமா. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நேயர் பூங்குழலி அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் ஒரு பெண் அரசு ஊழியர், 75% எனக்கு பார்வை குறைபாடு இருக்குது, நான் வந்து உதவித்தொகை பெற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஏ, நீங்களே அரசு ஊழியர்னு சொல்லிட்டீங்க, அரசு ஊழியருக்கு எப்படி பென்ஷன் கொடுப்பாங்க, உதவித்தொகை கொடுப்பாங்க? நம்ம இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களில் எல்லாருமே குறைந்தபட்சம் 20000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. 20000 ரூபா வாங்கிட்டு இருக்கும்போது அந்த பணம் 10 மறுபடியும் எனக்கு உதவித்தொகை வேணும் அப்படிங்கிறது இது எப்படி சரியான அணுகுமுறையாக இருக்கும்? ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கி கொண்டு 1000 ரூபா உதவித்தொகை கூட பலருக்கும் இன்னும் கிடைக்காம, உன்ன விளவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல் அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த கேள்வி உங்களுக்கே நியாயமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இது உங்களுக்காக தான் தனியாக பயணப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, சம்பளம் தனியாக வாங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தனியாக வந்து 2500 ரூபா ஊர்திப்படின்னு சொல்லி தனியாக 2500 ரூபா கொடுக்குறாங்க, அதுக்கு மேலேயும் உங்களுக்கு உதவித்தொகை வேணுமா அப்படிங்கிறது எனக்கு புரியல. கண்டிப்பாக உங்களுக்கு உதவித்தொகை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொருத்தர் ரசூல்ங்கிறவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரெயின் பாஸுக்கு 40% எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக 40% இருந்தாலே போடலாம். ரயில் பாஸாக ரயில் பயண சலுகைகள் பெறுவது எப்படிங்கிற காணொலியை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதில் பாருங்கள், முழுமையான உரங்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியது. சரவணன்கிறவர் என்ன கேட்டிருக்காருனா, ஐயா நான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாத உதவித்தொகை பெற்று வருகிறேன், வருவாய்த்துறையிலும் உதவித்தொகை வாங்கலாமா, 2 துறையிலையும் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது எப்படி சரியாக இருக்கும், இது எப்படி சரியான அணுகுமுறையாக இருக்கும்? மாற்றுத்திறனாளி துறையில் 2000 ரூபா கொடுக்குறாங்க, வருவாய்த்துறையில் 1000 ரூபா கொடுக்குறாங்க,
மாற்றுத்திறனாளி துறையில நீங்க உதவித்தொகைக்காக விண்ணப்பிக்கும் போது அவங்க என்ன கடிதம் கொடுக்குறாங்க, முதல் போய் விஓட்ட போய் கையெழுத்து சொல்றாங்களா, அந்த கையெழுத்துல என்ன போட்டிருக்காரு, இவர் சம்பந்தப்பட்ட நபர் வருவாய்த்துறை மூலம் எந்த விதமான உதவித்தொகையும் பெறவில்லை என சான்றளிக்கிறேன் அப்படின்னு அவர் கடிதம் கையில் எடுத்து கொடுத்தா தான் உங்களுக்கு 2000 ரூபாய் பணமே கொடுப்பாங்க. கையெழுத்து போட்டு கொடுக்கல அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த நடைமுறை என்பது இதுவும் தவறான கேள்வி, தவறான புரிதல். இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 1000 ரூபா கூட வாங்காமல் இருக்கக்கூடிய மாட்டுத்தாளுக்கு மத்தியில் நான் 2 இடத்துல வாங்கலாமா 3 இடத்துல வாங்கலாமா அப்படின்னு கேட்கறலாம். இது எப்படி சரியான அணுகுமுறையாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இந்த நடைமுறை என்பது தவறான நடைமுறை அப்படிங்கிறதா நம்ம இங்கே பார்க்க வேண்டியது. அடுத்து வந்து கோபாலகிருஷ்ணன்ங்கிறவர் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பிள்ளைகள் தசைச்சிதனால பாதிக்கப்பட்டு அவர்களில் அவர்களுக்கு மாட்டுத்தாளை மாவட்ட ஆட்சியரகத்தில் ஜனவரி மாதமே சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. நான் வந்து உதவித்தொகைக்காக விண்ணப்பிச்சுட்டு இன்னும் 1 ரூபா கூட வரல அப்படிங்கிறாங்க. நண்பர்களே, மாற்றுத்திறனாளி துறையை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து வருடத்தில் 2 மாதம் மட்டும்தான் உதவித்தொகைக்காக சாங்ஷன் பண்ணுவாங்க. பிப்ரவரி மாதம் 1, செப்டம்பர் 1 இந்த 2 டைமில் தான் மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகையை சாங்ஷன் பண்ணுவாங்க. இதில் பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிப்ரவரி மாதத்துக்கு முன்னால் வரக்கூடிய மனுக்கள் எல்லாத்தையும் பிப்ரவரி மாதத்தில் கணக்கு வச்சு எடுப்பாங்க. பிப்ரவரி மாதத்துக்கு பின்னாடி வரக்கூடிய மனுக்களை எல்லாத்தையும் செப்டம்பர் மாதத்தில் வந்து கணக்கு வச்சுருப்பாங்க. அப்படி பார்க்குற போது போன செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு விண்ணப்பித்த யாருக்கும், நான் சொல்கிறது இந்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் செப்டம்பர் வரப்போகுது, நான் போன வருஷம் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு விண்ணப்பித்த எந்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கும் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு உங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படலை. கண்டிப்பாக வரும். இன்னும் அநேகமாக இன்னும் 1-2 மாதங்களில் உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பதிலாக நான் சொல்லக்கல கடமை பெற்றிருக்கேன். அதேபோல் ராம்குமார் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயா நான் ஒரு மாற்றுத்திறனாளி, எனக்கு வந்து 3 சக்கர பேட்டரி சைக்கிள் வேணும், நான் படிக்கிறேன் அப்படிங்கிறாரு. 3 சக்கர பேட்டரி சைக்கிள்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாத்துலேயுமே முன்னுரிமை இருக்குது. நீங்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியரை செஞ்சு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டுருங்க, என்னால் போக முடியலைங்க, ஒரு பேட்டரி சைக்கிளோ இல்லை வேறு ஏதாவது எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக வந்து மாவட்ட ஆட்சியர், ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் படிக்கிறவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக எல்லா மாவட்ட ஆட்சியர்களுமே மாற்றுத்திறனாளிக்கும் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. 10வதுக்கு நம்ம துறையே வந்து முதலமைச்சர் துறையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியரை செஞ்சால் தான் இதுக்கான விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இன்னொரு நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐயா நான் கஷ்டப்பட்டு எங்கள் தாத்தாவோட நிலத்தை வந்து என் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணேன், இப்போ ஸ்டாம்பு கட்டணும் அது இதுன்னு 1000 கணக்கில் கேட்குறாங்க, அது என்னால் எதுவும் கட்ட முடியல, என்ன பண்ணலாம், மாட்டுத்தினாலுக்கு ஏதாவது கன்செஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு, சலுகை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது சம்மந்தமாக பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள்கிட்ட நான் பேசின போது வந்து கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடையாது, அது எல்லாருக்கும் இருக்கிறது தான் அவங்களுக்கு இருக்குது. ப்ரியாரிட்டி வேணால் முதல்ல வந்து அவங்க ஃபஸ்ட் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரியாரிட்டி வேணால் கொடுக்கலாமே ஒழிய அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக அவர்கள் எவ்வளோ பணம் அரசு நிர்ணயித்திருக்கோ அந்த பணத்தை கண்டிப்பாக கட்டித்தான் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வியின் மூலமாக கூட நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம். இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய பேரில் நிலத்தையோ மற்றதையோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது எல்லா சலுகைகளும் கொடுப்பது போல பத்திரப்பதிவுகளையும் சலுகைகள் கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம கோரிக்கை வைக்கலாம். ஆனால் என்னைக்கு நிறைவேறும், எப்படி நிறைவேறும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியிருக்கேன். அடுத்து வந்து ஜெயகாந்தன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நான் முதுகு தண்டனம் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் 100 நாள் வேலைக்கு போகலாமா அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாரு. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லா 40% ஊனமுற்ற, மன வளர்ச்சி குன்றிய, கண் பார்வையற்ற, காதுகளால் வாய்ப்பு முடியாத, தொழுநோயால் பாதிக்கப்பட்ட, முதுகு தண்டனம் 6 வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் என்னென்னா ஒரு கண்டிஷன் என்ன, நீங்கள் கம்பல்சரி வந்து பணித்தரத்துக்கு போகணும். நீங்கள் முதுகு தண்டனம் பாதிக்கப்பட்டவங்க வீல்சேரில் உட்காந்துட்டு எப்படி ஸ்பாட்டுக்கு போவீங்க, எப்படி வருவீங்க, அதை நீங்கள் தான் முடிவு எடுங்க. ஸ்பாட்டுக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான ஊதியம் வரும். அப்படி இல்லை, அப்படி ஸ்பாட்டுக்கே போக முடியாமல் நீங்கள் வீட்டில் உட்காந்து உங்களுக்கு உங்களுடைய பாதுகாவலர் அனுப்புறது அதெல்லாம் வந்து சரியான அணுகுமுறை இல்லை, தவறான அணுகுமுறை. அதனால் வந்து நீங்கள் ஸ்பாட்டுக்கு போக முடிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் இங்கே சொல்ல வேண்டியிருக்கு. அதே போல் வந்து நேஷனல் ஜாகிர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயா இந்த மாதிரி நான் ஒரு பதிவு ஒன்று யூடியூப்பில் போட்டிருந்தேன். என்ன பதிவுனா, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ரயில்வே சான்றாக இருக்கட்டும் அல்லது பேருந்து பயண சலுகையாக இருக்கட்டும் எவங்க போய் வாங்குறோம்னா அந்தந்த பகுதியில் கூடிய அரசு மருத்துவமனைகளை போய் வாங்குறோம். அரசு மருத்துவமனை என்பது கிட்டத்தட்ட 1-5 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு மருத்துவமனை என்பது இருக்குது. அப்படியே போனாலும் எல்லா அரசு மருத்துவமனைகளையும் எல்லா சிறப்பு மருத்துவர்களும் இருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது. காது மருத்துவர் இருப்பாங்க, இல்லைனா கண் மருத்துவர் இருப்பாங்க, இல்லைனா எலும்பு மருத்துவர், எல்லா சிறப்பு மருத்துவர்களும் இருக்கக்கூடிய மருத்துவமனைங்கிறது ஒரு சில மருத்துவமனைகள் தான் இருக்கும், எல்லா மருத்துவமனைகளும் இருக்காது அப்படிங்கிறது தான் நமக்கு பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை 2013 நம்முடைய துறையின் சார்பில் ஒரு உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கு. அந்த துறையில் என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே அவர்களுக்கான இலவச பயணச்சான்றை வாங்கிக்கலாம், பேருந்து பயணச்சலுகையாக இருந்தாலும் ரயில் பயணச்சான்றாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம 2013 பிறகு நம்முடைய நாலேஜுக்கு அது வரல. இப்போ தான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அதை எடுத்து உடனடியாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட அதை கொடுத்து அது சம்மந்தப்பட்ட திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்து அதை சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி உடனடியாக இந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை சொல்லி இப்போ திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க வந்து மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு வந்து ரயில் பாஸாக இருக்கணும், பஸ் பாஸாக இருக்கணும், இந்த 2 அதாவது அடையாளத்தை வாங்க முடியாது. அடையாளத்தை வந்து சம்மந்தப்பட்ட மருத்துவர் தான் கழித்துப்படுவார். அடையாளத்தை தவிர அடையாளத்தை வைத்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை ரயில் பாஸ் பஸ் பாஸ் வேணுங்கிறவங்க அந்தந்த பகுதியில் எப்படியோ ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நடைமுறை என்பது திண்டுக்கல் மாவட்டத்தில் கொண்டு வந்திருக்கு. மற்ற மாவட்டத்தில் கொண்டு வருவதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும், நீங்கள் தான் பேசணும் அப்படிங்கிறது தான். இது மாநிலம் தலைவிய உத்தரவு தான், ஆனால் முதல்ல திண்டுக்கல் மாவட்டத்தில் அமல்படுத்திருக்கும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்தபடியாக வந்து கேசவன்ங்கிறவர் என்ன கேட்டிருக்காங்க, ஐயா உதவித்தொகை பெறுகிறேன்,
வேலை வாய்ப்பற்ற உதவித்தொகையை வந்து வாங்கலாமா, அவங்க 1000 ரூபாய் தருவதா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக 2 துறைகள் மேல உதவித்தொகை வாங்க முடியாது அப்படிங்கிறத தான் இங்க சொல்ல வேண்டியிருக்கு. மாற்றுத்திறனாளி துறையில வாங்கினா வேலைவாய்ப்பு துறையில வாங்க முடியாது, வேலைவாய்ப்பு துறையில வாங்கினா மாற்றுத்திறனாளி துறையில வாங்க முடியாது. ஆனா நாம என்ன சொல்றோம்னா, கேரளாவில் இருப்பது போல நடைமுறையை நீங்கள் மாற்றுங்கள் தமிழக அரசு. கேரளாவை பொறுத்தளவுக்கு வந்து ஒருத்தர் முதியோரா இருக்காங்க, அவங்களே விதவையா இருக்காங்க, அவங்களே வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்காங்கன்னா மூணுக்குமே உதவித்தொகை தர்றாங்க. இதுக்கு 1400, அதுக்கு 1400, அதுக்கு 1400 சொல்லி 5200 ஒரே ஆளுக்கு தராங்க. நீ அந்த மாதிரி உதவித்தொகை கொடுக்காட்டிங்கூட பரவாயில்ல, எம்ப்ளாய்மெண்ட்டுக்காவது கொஞ்சம் விதிவிலக்கு கொடுங்க. எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது என்ன, ரொம்ப குறைவான மாற்றுத்திறனாளி தான் படிச்சிருக்க போறாங்க. யார் 10வது 12வது படிச்சிருக்க போறாங்க, எல்லாமே சேர்றாங்க. ஒன்றாவது சேர்ந்தானா 10 பேர், ஒன்றாவது சேர்ந்தானா 2 பேர் தான் வந்து மேல் படிப்புக்கு போறாங்க. அப்போ இதை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சங்கத்துடைய கோரிக்கையாக இருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 2 துறைகளில் வாங்க முடியாது அப்படிங்கிறதா உங்களுக்கான பதிலாக இருக்கு அப்படிங்கிறதான். அதே போல ஐயா பூபாலங்கிறவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பெர்மனன்ட் டிசபிலிட்டி 40% போட்டிருக்கு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடையாளம் 5 வருஷம் தான் போட்டிருக்காங்க, ஏன் பெர்மனண்ட்னு போட்டு போட்டு எனக்கு கால் ஊனும், அப்புறம் நான் எதுக்காக அவங்க பெர்மனண்ட்னு வராமல் 5 வருஷம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்காரு. நண்பர்களே, எல்லா ஊனத்துக்கும் அவர்கள் வந்து பெர்மனண்ட் என்பது போடுவது கிடையாது. குறிப்பாக வந்து கை துண்டிக்கப்பட்டிருக்கு, கால் துண்டிக்கப்பட்டிருக்கு, போலியோவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து பெர்மனண்ட் அப்படின்னு போட்டுருவாங்க. சில பேர் பக்கவாத வருது, சில பேர் இது குணப்படுத்தக்கூடிய நோயாக தான் இருக்குது, இல்லை ஆப்ரேஷன் பண்ணால் குணமாயிரும் அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவருக்கு சந்தேகம் வந்தால் அவர் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக 2 வருஷம் 3 வருஷம் வேலைட்டு போடுவாங்க. இது வந்து உங்களுடைய ஊனத்துடைய தன்மை மற்ற விஷயங்களை பார்த்து தான் சொல்லணும். சில மருத்துவர்கள் வந்து தவறாகவே வந்து எல்லாருக்கும் 2 வருஷம் 3 வருஷம் போடக்கூடிய நடைமுறையும் இருக்குது. அதெல்லாம் மாத்தணுங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் வந்து இது நேரில் அவங்கள பார்த்தா தான் நான் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறதான் இதுக்கான கேள்விக்கான பதிலாக இருக்குது. அதே போல் கேசவன் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்கா, ஐயா நான் எனக்கு சிறு வயசுலேருந்தே காது கேட்காது, 2008ஆம் ஆண்டு விபத்தில் வந்து இடது கால் தொடை மூட்டில் எலும்பு உடஞ்சிச்சு, ரெண்டுக்கு தனித்தனியாக பாட்டத்தினால புக்கு இருக்குது, காது 60%, கால் 60% போட்டிருக்காங்க, மேலும் 2018ஆம் ஆண்டு ஹார்ட் அட்டாக் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், வேலை எதுவும் செய்ய முடியாத நிலையில் வீட்டில் இருக்கேன், ஓஏபி பென்ஷன் வழங்கும் இடத்துல இது வரைக்கும் 1000 ரூபா தான் எனக்கு கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு 2000 ரூபா கிடைக்கிறதுக்கான வழிவகை இருக்குமா, எனக்கு தான் 2-3 ஊனம் இருக்குது அப்படின்னு கேட்குறேன். நண்பர்களே, 2-3 இல்லை 4 ஊனம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மல்டிபிள் டிசபிலிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு 1000 ரூபா தான் உதவித்தொகை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 75% மேலே கை கால் ஊனமுற்றவங்களாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 2000 ரூபா வரும். உங்களுக்கு 60% தான் போட்டிருக்காங்க. காது கேளாதவர்கள் 100% இருந்தாலும், கண் பார்வையற்றவர்கள் 100% இருந்தாலும் அவங்களுக்கு 1000 ரூபா தான், அந்த அடிப்பில் உங்களுக்கு 1000 ரூபா தான் வரும் அப்படிங்கிறதான் இங்கே நான் சொல்லிக்க வேண்டியிருக்கு. நண்பர்களே, இதுவரை இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் எனக்கு தெரிந்த பல்வேறு கேள்விகளுக்கும் உங்களுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு பல்வேறு தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய விமர்சனங்களை தொடர்ச்சியாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதுபோன்று இன்னும் பல காணொலிகள் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிங்கன்னு கேட்டு உங்களுக்கு வருகிறேன். நான் உங்கள் முன்பகத் சிங், நன்றி, வணக்கம்.